கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ ரீசெண்டாக ரொம்பவே பிரபலமான ஒரு நடிகை வந்துட்டு தன்னுடைய கணவர் மேலே பரபரப்பான ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கன்னட திரையுலகோடைய ரொம்பவே பிரபலமான நடிகையானவங்க சைத்ரா ஹலிகேரி 2006 பாலாஜி அப்படின்றவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க சைத்ரா. இவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கிற நிலமையில் இப்போ ரீசெண்டாக மைசூரில் இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு புகார் கொடுத்துருக்காங்க. அதுவும் தன்னுடைய கணவர் மாமனார் மேலே. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, தனக்கு தெரியாமலே தன்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் போலியான கையெழுத்தை போட்டு தங்க நகை கடன் வாங்கியிருக்காங்க. இதுக்கு வங்கி மேலாளரும் உடந்தையாக இருந்திருக்கிறாரு. இது பற்றி கேட்குறப்போ கணவரும் சரி மாமனாரும் சரி எனக்கு கொலை மிரட்டல் விடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து சைத்ராவுடைய கணவரான பாலாஜி மேலேயும் அவங்களுடைய மாமனாரான பொத்தராஜ் அவங்க மேலேயும் இப்போ போலீஸார் வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்களாம். ஏற்கனவே தன்னை இவங்க ரெண்டு பேருமே அடிச்சிருக்காங்க அப்படின்னும், சீரியலில் நடித்து சம்பாதிச்ச பணத்தை எல்லாத்தையுமே பிடுங்கிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் 2018 சைத்ரா அவர்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, பிரபல நடிகரான தனுஷ் அவர்களுடைய இங்கிலீஷ் படம் ஒன்னுடைய ட்ரெய்லர் வந்து இப்போ வெளியாகி இருந்தது, தி கிரே மேன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது பெரிய லெவலில் ரீச் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருக்கிற பட்சத்தில் பிரபல ப்ரொடியூசரான போனி கபூர் அவர்கள் வந்துட்டு தன்னுடைய மகளான ஜான்வி கபூரை தமிழில் நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாராம். அப்படி ஒரு முயற்சி எடுக்கும் பொழுது ஒரு படத்தில் வந்துட்டு கமிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த படத்தில் வந்துட்டு தனுஷ் தான் நடிக்க போகிறார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுமே பின்வாங்கிட்டாங்களாம். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடியே தனுஷ் அவர்கள் ஹிந்தியில் ஆத்திரங்கீரே அப்படின்னு சொல்லக்கூடிய படத்தில் நடிச்சிருக்கிறார் இல்லையா, அந்த படத்தில் வந்துட்டு ஜான்வி கபூர் தான் ஃபர்ஸ்ட்டு கமிட் ஆனாங்களாம். ஆனால் தனுஷ் நடிக்கிறாருன்னு தெரிஞ்சு அவங்க வந்து பின்வாங்கிட்டதாக தெரிய வருது. இப்போது தமிழில் ஜான்வி கபூர் எப்படியாச்சும் பெரியால் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்ச போனி கபூருக்கு தனுஷ் வந்துட்டு ஒரு பெரிய தடங்கலாக இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதனால எதுக்காக தனுஷை பார்த்து இப்படி பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்குமே தெரிய வரலையா. மேலும் தனுஷ் அவர்களுடைய முன்னாள் மனைவியான ஐஸ்வர்யா அவர்கள் வந்துட்டு தனுஷ்கிட்ட இருந்து விலகி போனதுக்கப்புறம் அவங்களுடைய மகன்கள் எல்லாருமே தனுஷ் கூட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிட்டு இருந்த பட்சத்தில் இப்போ கிரிக்கெட் பார்க்கறதுக்காக எல்லாருமே வந்துட்டு ஒன்றா போயிருக்காங்களாம். அதாவது ஐஸ்வர்யா அவர்களோட சேர்ந்து அவங்களுடைய ரெண்டு மகன்களுமே வந்துட்டு கிரிக்கெட் பார்க்கறதுக்காக போயிருந்திருக்காங்க. மேலும் நேற்று நடந்த பிளே ஆஃப் மேட்சை நேரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் தெரிய வந்திருக்கு. இது ஐஸ்வர்யா அவர்கள் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பகுதியிலே வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் ஐஸ்வர்யா அவர்களோட சேர்ந்து அவங்களுடைய ரெண்டு மகன்களுமே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை இங்கே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.